உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. ரஜினிகாந்தோட மிக அதிகமான படங்களுக்கு வந்து பணியாற்றியது நீங்கள் தான் ஸ்டண்ட் மாஸ்டராக. ஏறக்குறைய 46 படம் பண்ணியிருக்கீங்க. ரஜினிக்கும் உங்களுக்கு உள்ள உறவை சொல்லுங்கள். 46 படம் செஞ்சேன். 46 படம், 100 days, 200 days அப்படி போன படம். ஹிந்தியில் 6 படம். ஹிந்தி படம் அப்படி போச்சுங்க. என்னை பல முறை கூப்பிட்டு ஆஃபீஸில் பாம்பேயில் நான் வைக்கிறேன், நீ பாம்பேயில் வந்து எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு எனக்கு பல முறை சொன்னார். ஆட்டம் பார்க்கலான்னு சொன்னேன். ஆனால் நான் பாம்பே போகல. அவர் ஆஃபீஸ் வச்சு தரேன். ஒரு வாட்டி 6 உயரம் தெலுங்கு ஃபைட்டர்ஸ், அவரை வச்சு ஒரு ஃபைட் எடுத்தேன். அவருக்கு சொல்லி 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 கத்தி இப்படி வரணும், கத்தி நான் ரியலாகவே வைப்பேன், கழுத்தில் போகும், ஒன்றுமே ஆகும் அப்படி எடுப்பேன். அந்தளவுக்கு நான் சேஃப்டி பண்ணி எடுப்பேன். சண்டை காட்சியில் ரஜினி எப்படி ஒத்துழைப்பு கொடுப்பார்? ரொம்ப சிறந்த ஒத்துழைப்பு கொடுப்பார் எனக்கு. ஏன்னா அவர் தெரிஞ்சிட்டார், 2-3 படத்துலேயே தெரிஞ்சிட்டார். என்னுடைய இதெல்லாம் அவருக்கு ஆபத்தே வராது. அப்படிலாம் சண்டையை எடுப்பேன், சண்டை காட்சி எடுத்தேன். அதனால் என்னை தான் என் மேலே ரொம்ப ஆசை விருப்பம். அப்படி பயப்பட மாட்டார். ஜூடோ ரத்னம் ஃபைட்டுன்னா பயப்படுவேன். அப்படி அவருக்கு 46 படம் பண்ணேன். நடிகர்களில் ரஜினி வந்த மாதிரி டைரக்டரில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் டைரக்டர் எஸ்பி முத்துராமன். எஸ்பி முத்துராமன் டைரக்டர் சார் ஒரு குழந்த மாதிரி சிறந்த டைரக்டர். அதாவது ஸ்பாட்டுக்கு வராது முன்னே ஓரமாக போய் உட்காந்து தனித்தனியாக எப்படி சாங்ஸுக்கு நீங்கள் தனித்தனியாக எழுதிக்கிறீங்களோ, பீஜியம் பீஜியம் என்னமோன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் தனித்தனியாக எழுதிக்கிறீங்களோ, அது முத்துராமன்கிட்ட பழம். எல்லாமே அழகாக எத்தனை போய் எழுதிக்கிட்டு வந்துடுவார். அதனால் அவர் டைரக்ஷன் சிறப்பும் சிரமமே இருக்கார், கஷ்டமே இருக்கார். ரஜினிக்கே நல்லா தெரியும். முத்துராமன் படம்னா அவர் எல்லாமே தனித்தனியாக எழுதி வச்சுன்னு வருவார், தனித்தனியாக எடுத்துக்குவார், சாங்ஸ் மாதிரி எடுத்துடுவார். ஒரு சீனும் சரி ஒரு சண்டை காட்சியும் சரி என்னை வச்சுக்கின்னு பிரிச்சுக்குவார். இதுதான் நான் சொல்லுவேன். அவருக்கா அவருக்கு குழப்பமே இருக்கார். நான் எடுக்கிற சண்டை காட்சிக்கு முத்துராமன்னுக்கு குழப்பமே இருக்கார். ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் ஒரு எப்படி சாங்ஸில் பிரித்து எழுதுகிறாங்க அந்த மாதிரி சண்டை காட்சி எடுத்துக்கிறேன். கமல்ஹாசனோட நீங்கள் பணியாற்றிய படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? சகலா கலவரனும் இன்னொரு லேடிஸ் கதை அது எனக்கு சொல்லவே வரல. ஸ்டூல் பைட், பெஞ்ச் பைட் எடுத்துக்கிறேன். அந்த படம் ஓரம் அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் பைட் எடுத்திருக்கேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். சகலகலாவெல்லாம் எப்படி போயிட்டோ அதை விட பிரமாதமாக இருக்கும். பெஞ்ச் பைட், ஸ்டூல் பைட் அவ்வளோ சிறப்பாக இருந்தது. கமல்ஹாஸ் எப்படி பண்ணுவார் சண்டை காட்சிகளில்? குறை சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லா பண்ணுவார். ஆனால் ஒரு வாட்டிக்கு 4 பார்த்துக்குவார், பார்த்துக்குவார். அப்படி பார்த்துட்டு சிறப்பாக செய்யக்கூடியவர் கமல்ஹாஸ். நீங்கள் ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்த காலகட்டத்தில் பல நடிகர்கள் கூட ஸ்டண்ட்டில் ஈடுபட்டிருந்தாங்க. ஸ்டண்ட்டு படங்கள் நடிகைகள் நடித்து நல்லா பல படங்கள் வந்தது. அது மாதிரி நடிகைகளில் நல்லா ஸ்டண்ட் பண்ணக்கூடியவங்க யார் யார் அப்போது? ஜெயமாலினி, இன்னொரு அம்மா அவங்க சகோதரி
விஜயலலிதா. விஜயலலிதா அந்த அம்மா, விஜயலலிதா குதிரை, ரெண்டு குதிரை மேலே சவாரி பண்ணு. அம்மா நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா ரெண்டு குதிரை சில ஒதுங்கிச்சுன்னா என்ன ஆகும். அந்த மாதிரிலாம் ஃபைட் எடுத்திருக்கேன் விஜயலலிதாவுக்கு. அந்த அம்மா ரொம்ப நல்ல சண்டை காட்சிகள்லாம் எடுத்திருக்கேன். டீராஜேந்திரோட ஒர்க் பண்ணிருக்கீங்களா நீங்கள்? டீராஜேந்திரன் ஒரு சிறந்த எழுத்தாளர், கதாசிரியர், டைலாக்ஸ் பேசக்கூடிய ஒரு சிறந்த டைரக்டர் தான். சத்யராஜுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ஃபைட் இருக்குது, அதை நான் பக்குவமாக செஞ்சு காட்டினேன். இப்படி தான் அடிக்கணும், இப்படி தான் செய்யணும். அதில் சத்யராஜே இவர் அடிக்கணும், ராஜேந்திரன் அடிக்கணும் டைரக்டர் அவர். அதுக்காக எவ்வளோ பக்குவமாக அடித்து அவன் காட்டினேன், அது ரியலாக போய் அடிச்சிட்டார். சத்யராஜன் வயிற்றில் ரியலாக குத்திட்டார். நான் தடுத்து பார்க்குறேன், வேண்டாம் வேண்டாங்க, இப்படி இல்லைங்க, இப்படி தான் செய்யணும். அவர் ரியலாக வயிற்றில் அடிச்சிட்டார். அதுக்கு சத்யராஜன் கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. சிலுஷ்மிதா கூட சண்டை காட்சி. ஆமாம், சிலுஷ்மிதாவும் நல்லா பண்ணியிருக்கேன், காமெடியாகவும் பண்ணியிருக்கேன். அந்த அம்மா டான்ஸ் போட்ஸே பாடிட்டு எடுத்திருக்கேன். அதெல்லாம் ஏவிஎம் படங்களில் நிறைய சிலுக்கு சிந்த பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சிஷ்யர்களில் உங்களுக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய சிஷ்யர்னு யார் யார் சொல்வீங்க? நம்ம சூப்பர் சுப்பராயன். சூப்பர் சுப்பராயன். அப்புறம் விக்ரமா தர்மம், விக்ரம் தர்மம். அது பேர் ராஜ்குமார், ராம்போ ராஜ்குமார், ராமு. அப்படியே இவங்க மூணு பேரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, நான் விரும்புகிறத செய்யக்கூடியவங்க. சூப்பர் சுப்பராயன், ராம்போ ராஜ்குமார், விக்ரம். இன்றைக்கி சூப்பர் சுப்பராயன், விக்ரம தர்மா, அந்த ராம்போ ராஜ்குமார், அவங்க எனக்காக என்னை ஒரு ஜூடோ ரத்தனம்னு ஆக்கத்தில் பெருமைப்படுறேன். அவங்க மூணு பேர், அவங்க இல்லைன்னா நான் இந்த ஜூடோ பேர் வாங்கியிருக்க முடியாது. சூப்பர் சுப்பராயன், விக்ரம தர்மா இல்லைன்னா கராத்தே ஹரி அந்த அளவு பக்கபலமாக இருந்தாங்க அவங்க. அவங்க அவ்வளோ பக்கபலமாக, அவங்க இல்லைன்னா நான் ஜூடோ பேர் எடுத்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு சண்டை காட்சிகள் அமைத்து தந்திருக்காங்க. எந்த காலகட்டத்தில் சினிமாவிலேருந்து நம்ம விலகலாம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்க நீங்கள்? போதும், இது மேலே சினிமா வேண்டான்னு. எனக்கு இதெல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த ரெண்டு காலும் ஒடிஞ்சு போச்சு ஷூட்டிங்கில். இது இரும்பு ராடு, இது ஜாயின் பண்ணியிருக்கேன், ரொம்ப வலி. அதனால் சினிமா உலகத்தில் நல்ல பேரும் புகழும் எடுத்துட்டேன். இனிமேல் அந்த மாதிரி கஷ்டப்பட முடியாது, அதனால் சினிமா உலகத்துலேருந்து விளங்கலாமா அப்படின்னா. ஆனால் கடைசி காலத்தில் எனக்கு ராமு, ஜூடோ ராமு உங்கள் பையன், எனக்கு நிறைய சண்டை காட்சிகளில் அவரே வந்து செஞ்சு கொடுப்பாரு, செஞ்சார். அதனால் நின்னேன், இல்லைன்னா நான் இப்போது கொஞ்சம் முன்னாடியே விலகி இருப்பேன். அவர் தான் எனக்கு ரொம்ப கடைசி காலத்தில் நல்ல சண்டை காட்சிகளை அமைச்சார், அமைச்சு கொடுத்தாரு. இந்த குச்செல்லாம் கூட அதெல்லாம் கூட நல்லா செஞ்சார். ஜூடோ ராமு வந்ததுனால தான் கடைசியில் கொஞ்ச நாள் நான் நின்னேன், இல்லைன்னா நின்று இருக்க முடியாது. உங்களுடைய கடைசி படம் என்ன? ஸ்டண்ட் மாஸ்டரா? கடைசியாக போட்டில் ஒரு பாட்டு இருக்கும், நல்ல பாட்டு. என்ன படம்? பாண்டியனா? பாண்டியன், பாண்டியன் ரஜினிகாந்த். அதுதான் கடைசி படம், பாண்டியன், பாண்டியன். இந்த சினிமா உலகத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். உங்களை தேடி வாய்ப்பு வந்தபோது இது ஏற்க மறுத்துட்டிங்களாமே நீங்கள் சுந்தர்சி கூப்பிட்ட போது? ஏன் தலைநகரம் படத்தில் எங்கள் ஒய்ஃபு தான் வந்து கலைவானியாக தேடி வருது, அதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும்னு சொல்லி எங்கள் மனைவி கோவிந்தம்மாள். அப்புறம்தான் மெட்ராஸ் வந்தேன். மெட்ராஸு பொங்கல் அது, நாளைக்கு பொங்கல் இன்னமாதிரி இன்றைக்கி வந்தேன், சுந்தர்சி பார்த்தேன்,
உடனே நாளைக்கு ஷூட்டிங் வச்சு உடனே ஷூட்டிங் வச்சு நான் இல்லை போயிடுவேன்னு சொல்லி அதான் அந்த படம் ஒன்று போச்சு. நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? அது என்ன சாதாரணமாக நடிக்க வச்சார். அது என்னமோ நான் பெரிய இதுவாக நடிக்கலை, நான் ஒரு சாதாரணமாக தான் நடித்தேன். அது ஓஹோன்னு போயிடுச்சு, நல்ல பேர் புகழும். இப்போ சினிமாலாம் பார்க்குறீங்களா? பார்க்குறேன். இப்போ ஸ்டண்ட்டு காட்சிகள் எப்படி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லக்கூடாது. ஏன்? என்னோடய தோழனுங்க தான் சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் பூரி அது 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 சொல்ல சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் சண்டை காட்சி. அப்போ ரியலாக இருந்தது, எல்லாமே ரியலாக இருந்தது. இப்போ நான் எதுவும் சொல்லக்கூடாது. சண்டை காட்சி நல்லா எடுக்கிறேன், நல்லா இருக்குது. நீங்கள் ஸ்டண்ட் மாஸ்டர் பணியாற்றிய படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா என்னென்ன படத்தை சொல்லுவீங்க? முக்கியமான சில படங்கள்னா? முரட்டுக்காலை தான். முரட்டுக்காலை அதுதான் மாஸ்டர்னு சொல்லலாமா? அதில் ஓஹோன்னு போயிட்டு சண்டை காட்சி மட்டும் இல்லை, ரூமுக்குள்ளே ஃபைட்டை அப்படி எடுத்திருக்கேன், அப்படி வந்திருக்கேன். அதே மாதிரி ட்ரெயின் ஃபைட்டும் வந்திருக்கு. முரட்டுக்கால மாதிரி வரவே வராது. அவ்வளோ சிறந்த ஒரு சண்டை காட்சி, அவ்வளோ சிறந்த ஒரு ட்ரெயின் ஃபைட். கிளைமேக்ஸ் ஃபைட்டு ரூமுக்குள்ளே எடுத்திருக்கேன் பாருங்கள், ஓன்னு இருக்கும் அந்த ஃபைட். நீங்கள் தென்னிந்திய மொழியில் எல்லாரோடும் பணியாற்றிருக்கீங்க. இப்போ யாராவது ஃபோன் பண்ணி உங்கள் தொடர்பில் இருக்காங்களா, எப்படி இருக்கீங்க மாஸ்டர்னு கேட்குறவங்க இருக்காங்களா சினிமா இண்டஸ்ட்ரியில்? அந்த அளவுக்கு இல்லை, போயிடுச்சு. இல்லை, போயிடுச்சு. அந்த வருத்தம் இருக்கா உங்களுக்கு? இவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், யாரும் விசாரிக்க கூட இவ்வளோலாம் சண்டை காட்சி அமைச்சிருக்கோம், ஆனால் யாரும் ஃபோன் பண்ணி இது வரைக்கும் பேசலை. வருத்தம், ரொம்ப வருத்தம். நீங்கள் ஸ்டண்ட் மாஸ்டராக பிஸியாக இருந்த காலகட்டத்தில் யார் அடிக்கடி உங்கள்கிட்ட பேசுவாங்க ஃபோனில்? எல்லாமே. ஓ, எல்லா நடிகரும் ஃபோனில் பேசினே இருந்தாங்க. நான் பிஸியாக இருக்கும்போது எல்லாமே என்னென்ன எங்களோட அழகாக ஃபோன். காலம் மாறிடுச்சு அப்படி. மாறிடுச்சு. பொதுவாக சினிமா உலகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாமளாக உசாராக இருந்துக்க வேண்டிய இருந்திருக்கணும். நாமளாக ரொம்ப பக்குவமாக இருந்திருக்கணும். நாமளே ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருந்திருக்கணும். அது தெரியல, இப்படிலாம் வரும்னு எனக்கு தெரியல. இப்படிலாம் மாறுவாங்கன்னு நினைக்கல. அதனால் சினிமா உலகம் ஒவ்வொன்று இருக்கிற வரைக்கும் தான் உலகம், இருக்கிற வரைக்கும் தான் பேரும் புகழும். அதில் ஏதோ கொஞ்சம் தடமாட்டம் வந்ததுன்னா நம்மளை ஒதுக்கிடுவாங்க. சினிமா உலகத்தில் நடிகர்கள் அந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. உங்களுடைய இத்தனை வருஷம் அனுபவத்தில் நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவரவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அவரவர்கள் ஸ்டண்ட் டைரக்டராக ஆனாலும் சரி, அல்லது பட டைரக்டராக ஆனாலும் சரி, அவரவர்கள் ரொம்ப பக்குவமாக இருந்திருக்கும். சினிமா நடிகர்கள் கையில் ரொம்ப பக்குவமாகவும் இருக்கணும், ரொம்ப ஜாகிரதையாகவும் இருக்கணும்ன்றது என்னுடைய எண்ணங்கள். இவ்வளோ காலம் ஸ்டண்ட்டு டைரக்டராக இருக்கீங்க, ஒரு படத்தை டைரக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு தோணலை? ஆமாம், அந்த எண்ணங்கள் எனக்கு வரல. ஸ்டண்ட்டு டைரக்டராகவே இருக்கணுன்ற எண்ணமாக இருந்துச்சே தவிர, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு அந்த எண்ணங்கள் வரலை. இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள் ஆக்சுவலாக? நான் சொந்த ஊருக்கே போயிட்டேன். ஒரு நாள் எப்படி போகுது? குழந்தைங்களோட ஃபோனில் பேசினே இருக்கிறதுனால அதெல்லாம் மறந்து, பேர குழந்தைங்களோட ஃபோன் அதுதான் பெரிய ஆறுதல். ஆறுதல் அதோட என்னுடைய மகன் ராமோட, கோபியோட, பகவத் கேமராமேனோட பேசினே இருக்கிறதுனால அது மறந்து போகுது. ரொம்ப நன்றி. உங்களோட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு வந்து ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். என்னை ரொம்ப நல்ல மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டீங்க. ஒரு சிறந்த டைரக்டராக நம்ம நினைக்காமல் இன்னொரு நண்பன் மாதிரி என்னை கேள்வி கேட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.